சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்திய இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் உலகம் எங்கும் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே என்னோட ஹஸ்பண்ட் வந்து லவ் பண்ணிட்டு இருந்த டைம் வேற காலேஜ் படிக்கும் போது ஆமா காலேஜ் படிக்கும் போதே எனக்கு ஒரு ஃபைனல் இயர் படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வீட்டுல நிச்சயம் பண்ணிட்டாங்க எனக்கு ஒரு முடிவு வந்து பண்ணிவுமே அதுலேருந்து வெளியே வரவே முடியாது என்ன என்னவெல்லாம் நினைக்கிறனோ அதெல்லாம் பண்ணியே ஆகணும் பண்ணுவேன் அதுதான் என்னோட கேரக்டர் ஆனா என்னோட சூழ்நிலை அப்ப பண்ண முடியல ஏன்னா டிகிரி முடிச்ச உடனே எனக்கு மேரேஜ் வந்து என்ன தப்பு நடந்தாலும் எங்கிட்ட தான் வரும் ஆமாம் அதே மாதிரி ஏதாவது காண போயிடுச்சுன்னா அந்த மாதிரிலாம் அப்போ அப்போ என்னோட அப்பவே நீங்கள் காணும் பென்சில் காணும் பேனாவை காணும் கண்டுபிடிச்சி கொடுங்க யாரும் கண்டுபிடிச்சி கொடுப்பேன் ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிடி பீரியட் எல்லாம் போயிட்டாங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வயிறு வலிக்குது நான் வரல சொல்லிட்டு உட்காந்துட்டு எல்லாத்தோட பேகையும் தரவாக செக் பண்ணி யார் எதை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பேன் டைப்பிஸ்ட்டாக நான் வேலைக்கு போனேன் நான் அங்கே போனேன் அப்போது வந்து என்னோடய பாஸ் அவர் வந்து எங்கிட்ட தப்பாக நடக்கிறதுக்கு அப்போவே நான் டைப் பண்ணிட்டு இருப்பேன் அவர் ஏதாச்சும் வேணுனே வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் பார்க்குற மாதிரி பின்னாடி இருந்து இப்படி கை கொண்டு வருவார் ஒருத்தர் வந்து ரெகுலராக வந்து காஃபி இந்த பப்ஸ் கொடுக்க வருவார் அப்புறம் ஒரு தடவை வந்து எங்கள் ஓனர் இல்லாத டைமில் அவர் வந்தார் வந்தப்போ இந்த மாதிரி எங்கிட்ட சொன்னார் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா மட்டும் அவர் என்னன்னாலுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் சொல்லும் தான் எனக்கு அது மறைமுகமாக ஏதோ ஒரு ஸோ காலேஜ் அதுக்கப்புறம் எதை நோக்கி அப்போ வந்து ஒரு புரிதல் இருந்ததா இது எடுத்தால் நம்ம இது படிக்கலாம் இது ஆயிடுவோம் அப்படின்ற எனவே தெரியாது அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது ஏன்னா டென்த்து முடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு வந்து மைண்டில் இருந்தது நம்ம படிக்கணும் நல்லா படிக்கணும் அவ்வளோதான் ஸோ ஸ்கூ வீட்லலாம் வந்து அந்த மாதிரியெல்லாம் என்கரேஜ் பண்ணுறது ஏன்னா வந்து சொல்லப்போனால் எங்கள் ஃபேமிலியிலையே வச்சு வந்து பொண்ணுகளை வந்து ஃபஸ்ட்டு டிகிரி ஹோல்டர் நான் தான் நினைக்கிறேன் யாருமே இல்லை சாதாரணமாக அப்படியெல்லாம் யாரும் படிக்க வைக்க மாட்டாங்க ஆமாம் ஒரு பதினெட்டு வயசாகி கல்யாணம் ஆகலைனா கூட வந்து என்ன இவ்வளோ நாளையும் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேமிலி இதுலேருந்து வந்த பொண்ணு தான் நான் ஸோ அதனால வந்து படிப்புக்கெல்லாம் வந்து படிக்கணும் அப்படியெல்லாம் இல்லை நான் டென்த்து முடிச்சுட்டு லெவன்த்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஏன்னா அம்னிமால் ஸ்கூலில் டென்த் வரைக்கும் தான் போயிருந்துச்சு லெவன்த்து ஜாயின் பண்ணும் அப்படின்னு இருக்கும்போதே வந்து யாருமே அப்பா எதுவுமே கண்டுக்கலை ஃபேமிலியோட சுச்சுவேஷனும் அப்போது சரியில்லை எனக்கு ரொம்ப ஒரு எப்படியாவது ஸ்கூல் சேரணும் சேரணும் ஏன்னா பொண்ணு தானே எதுக்கு படிக்கணும் இப்போ அண்ணா வந்து எனக்கு முன்னாடி எங்கள் அண்ணா வந்து காலேஜ் போயிட்டுருந்தான் அப்போது ஸோ அதை பார்த்து எனக்கு ஆசையாக இருக்கும் எனக்கு காலேஜில் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கும் பட் அது ஒரு இது அண்ணாக்கு வந்து அவ்வளோ ஒரு இது எடுத்து கிட்ட ரிஸ்க் வந்து என்னை வந்து அட்லீஸ்ட் ஒரு லெவன்த்து படிக்க வைக்கணும்னு கூட வீட்டில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அது ஒரு விஷயமாகவே யாருமே எடுத்துக்கல ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு படிக்கணும் அவ்வளோதான் ஆனால் என்ன படிக்கணும் அப்படிலாம் எனக்கு தெரியல எனக்கு அந்த மாதிரி கைட் பண்ணுறதுக்கும் எனக்கு அப்போது யாரும் இல்லை இப்போ எந்த காலேஜ் படிச்சிங்க என்ன படிச்சு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் படித்தேன் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்போ எதுனால பொலிட்டிக்கல் பெரிய புரிதல் தெரியும் அதுல அது வந்து என்ன ரீசன் சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அப்போத்தோட சின்ன வயசு கனவு என்னன்னா வக்கீல் ஆகணும் ஓகே நம்ம எப்படியாவது அட்வோகேட் ஆகணும் அது என்ன ரீசன் சொல்லி கேட்டிங்கன்னா வந்து சின்ன பொண்ணா இருக்கும்போது விதி படம் நான் ஒரு சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கும்போது விதின்னு ஒரு படம் வந்துச்சு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி தெரியல அதுல வந்து சுஜாதா அவங்க வந்து அட்வகேட் ஓகே பூர்ணிமா மேடம் வந்து அதுல வந்து பாதிக்கப்பட்ட பெண் ஒரு ஒரு பையனால பாதிக்கப்பட்ட ஒரு பெண் சோ அவங்களுக்கு வந்து நியாயத்தை வாங்கறதுக்காக இவங்க வந்து பயங்கரமா ஆர்குமெண்ட் ஐயோ நம்மளும் அட்வொகேட் தான் ஆகணும்னு சொல்றேன் எனக்கு அப்பத்த இதுல வந்து நம்மளும் இந்த மாதிரியான ஒரு அட்வொகேட் தான் ஆகணும் பயங்கர போல்டா நம்ம யாரு ஏதாச்சும் யாருக்காச்சும் பாதிப்புனா நம்ம வந்து போராடி அவங்களுக்கு நியாயம் அப்படிங்கற மாதிரியான ஒரு இது அப்ப இருக்கும் ஸோ அதனால் அப்போது லா படிக்கணும் அப்படிங்கிறது அப்போது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து கரெக்டாக அப்போ பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா பிஏ சைக்காலஜி இருந்துச்சு கோயம்புத்தூர் பிஎஸ்சி காலேஜில் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸு அப்போ எங்கள் அண்ணா என்ன சொன்னால் நீ வந்து லா தானே படிக்கணும்னு சொல்கிற அப்போ சைக்காலஜி விட நீ பாலிட்டிக்ஸ் படிச்சின்னா உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொன்னால் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தேன் லா படிக்கணுங்கிறதுக்காக பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தேன் ஸோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அப்படிங்கும்போது கோஎஜுகேஷன் ஆமாம் அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னா பெண்களுக்கான ஒரு பள்ளியில் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கோஎஜுகேஷன் காலேஜில் உள்ள நுழையும் போது நிறையா எப்படி சொல்கிறது அது எப்படி இருந்தது எப்படி ஹேண்டில் பண்ணிங்க அது அப்போல்லாம் வந்து ரேக்கிங்லாம் இருக்கும் பசங்க கிண்டில் பண்ணுறது பிடிக்கிறது இதெல்லாம் இருக்கும் நான் வந்து ஒரு பொலிட்டீஷியன் குரூப் அந்த இதுக்குள்ளே வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப சேஃபாக இருந்துச்சு ஆனால் நான் தனியாக வரும்போது போகும்போதெல்லாம் வந்து பசங்க சும்மா கிண்டல் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும் உடனே அழுதுட்டு வந்து நான் சொல்லுவேன் போல்டாகவும் இருப்பேன் அப்படி மனசை பாதிக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பேசுனாங்கன்னா ரொம்ப இது பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்லுவேன் அவங்க போய் மிரட்டுவாங்க ஸோ அப்படியும் இருந்திருக்கேன் ஸோ தைரியமாகவும் இருப்பேன் சில இடத்துல நம்மளே மீறி நம்மளுக்கு சில இடத்துல எமோஷ்னலாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா டவுன் ஆகும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அவங்களே ராகிங் சொல்லிட்டு தான் நான் ஒரு பொலிட்டிஷியன்ஸோட டாட்டர்ஸ் படித்தாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தனால எனக்கு அந்த பெருசாக ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு காலேஜ்ல இல்லை பட் ஒரு மாதிரி ஷையாக தான் இருந்துச்சு இன்னொன்று வந்து நான் அப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தேன் டைம் வேறு காலேஜ் படிக்கும்போது ஆமாம் காலேஜ் படிக்கும் போதே அதனால் வந்து எனக்கு ஒரு ஃபைனல் இயர் படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வீட்டில் நிச்சயம் பண்ணிட்டாங்க அவரோட ஓகே ஸோ அதனால் வந்து ஒரு செகண்ட் இயர்லலாம் வந்து நிச்சயம் பண்ணியாச்சு அவர் தான் என்னை வந்து ட்ராப் பண்ணி ரிலே ட்ராப் பண்ணிவிடுது இல்லை ரிலேஷன் சொல்ல முடியாது எது கேஷ் ஓகே இல்லை லவ் பண்ணுறீங்க அப்படின்றது லவ் பண்ணீங்களே ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஓகே அப்படிங்கிற மாதிரி சரி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் அப்போ காதல் பத்தி சொல்லுங்களேன் அதெல்லாம் எதுக்குங்க மறக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் சரி ரைட் அப்புறம் எப்படி இருந்தது ஏன் ஓகே சரி சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னால் மறக்கணும்னு நினைக்கிறதெல்லானு அதாவது அந்த வயசுக்கு அது தேவையில்லை நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அதையே நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி இப்போ இருக்கிற இது பிள்ளைங்க நல்லா படிக்கட்டும் நல்லா வரட்டும் நான் வந்து ஒரு இந்த இடத்துல வந்து அது வந்து ஏன்னா எனக்கு அப்போ அந்த வயசில் அது தெரியல அதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் லெவன்த்து டுவெல்த்து படிக்கிற பொண்ணுங்க லவ் பண்ணுறதும் கல்யாணம் பண்ணிக்கிறதும் டுவெல்த் படிக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்கிறதும் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான இருந்த காலகட்டம் அப்போது பட் லவ்வுமே அப்போ வந்து அப்போத்தோட இதே வேற அந்த அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது இப்போ நம்ம உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு இதில் வேற நான் அப்போவே வந்து காலேஜ் படிக்கும் போது என்னோடய பதினேழு பதினெட்டு வயசில் லவ் பண்ணேன்னு சொல்லும் போது இப்போ இருக்க பொண்ணுங்களுக்கு அது இன்னும் இதாக இருக்கக்கூடாது ஓகே அப்போ அந்த வயசில் படிப்பு முக்கியம் நல்லா படிக்கட்டும் நம்ம எதுக்கு வேண்டாத விஷயத்த பேசி மற்றவங்கள என்கரேஜ் பண்ணணும் அதனால அது வேண்டான்னு சொல்கிறேன் மற்றபடி எனக்கு அது நல்ல அனுபவமான ஒரு இதுதான் இந்த இடத்துல அது வேண்டாம் ரைட் ஸோ சொன்ன மாதிரி ஒரு லாயர் ஆகணும் அப்படின்னு முடிவு வந்து ஸ்கூலிங்கில் எடுத்தது அந்த காலேஜ் முடிக்கும்போது அதே என்ன இருந்ததா இல்லை வேண்டாம் நம்ம வேறு ஏதாவது ஆகிடலாம் அப்படி இல்லை இல்லை எனக்கு ஒரு முடிவு பண்ணனா வந்து எப்போவுமே அதுலேருந்து வெளியே வரவே முடியாது என்னவா என்னவெல்லாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் பண்ணியே ஆகணும் பண்ணுவேன் நான் அதுதான் என்னோடய கேரக்டர் ஆனால் என்னோடய சூழ்நிலை அப்போ பண்ண முடியல ஏன்னா டிகிரி முடித்த உடனே எனக்கு மேரேஜ் செகண்ட் இயர் பண்ணும் போது நிச்சயம் பண்ணிட்டாங்க டிகிரி முடித்த உடனே மேரேஜ் மேரேஜ் முடித்த உடனே பார்த்திங்கன்னா அந்த மேரேஜ் லைஃப்பை வந்து நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு அந்த டிகிரி முடித்த உடனே உடனே மேரேஜ் ஸோ அது அந்த லைஃப் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அது நான் அப்படியே ஒரு ஒரு விதமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் கழிச்சு குழந்த மறுபடியும் ஒரு லைஃபோட ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆகுது ஸோ கட்டாயம் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது ஏன்னா எனக்கு வேலைக்கு செட் ஆகலை நான் வந்து ஒரு ஒன் ஒரு ஒன் மந்த்து மட்டும்தான் ஒரு இடத்துல வேலைக்கு போனேன் டிகிரி முடித்து ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ரெண்டு மாதம் டைமில் ஒரு மாதம் ஒரு இடத்துல ஒரு ஒரு டைப்பிங்ஸ்டாக நான் வேலைக்கு போனேன் அப்போல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதெல்லாம் இது டைப்பிங் டைப்பிங் அதுதான் எனக்கு ரொம்ப இது இருக்காமல் ஸோ நான் டைப்பிங் ஸ்டூடெண்ட்டும் கூட நான் அங்கே போனேன் அப்போது வந்து என்னோடய பாஸ் அவர் வந்து என்கிட்ட தப்பா நடக்கிறதுக்கு அப்போவே அந்த நான் டைப் பண்ணிகிட்டு இருப்பேன் அவர் எதாச்சும் வேணும்னே வந்து எதாச்சும் மிஸ்டேக் பார்க்குற மாதிரி பின்னாடி இருந்து இப்படி கை கொண்டு வருவார் கை கொண்டு வந்து இப்படி சொல்லிக் கொடுப்பார் இப்போது தான் வந்து குட் டச் பேட் டச்ல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்போது வந்து ஏழு கழுத்த வயசானாலுமே வந்து அதெல்லாம் தெரியாது பட் ஆனால் நம்மளுக்கு அது ஒரு ஃபீல் இருக்கும் ஏதோ ஒரு ஒரு நடுக்கம் அவர் அப்படி கை கொண்டு வரும் வந்து எனக்கு ஒரு என்னோட உடம்புல ஒரு நடுக்கம் இருக்கும் ஏதோ மாதிரி இருக்கும் அது என்னென்னு அது தப்பாக கரெக்டாக அது கூட தெரியாது அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் பட் வந்து நான் என்ன தெரியாமல் பண்ணுறேன் என்ன நான் த தப்புணுன்னு தப்புணும்னு நினச்சிடக்கூடாதுங்கிறக்காக ஏன்னா அவர் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அவரோட சேரில் உட்காந்துட்டு அவர் பயங்கர விறப்பாக அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஓனர் தான் பட் அவர் வந்து அப்படி இது பண்ணுவார் நான் வந்துட்டு சரிங்க சார் ஓகே நான் அப்படி நகுந்து நகுந்து சரி சார் ஓகே சார் நான் பண்ணிடுறேன் சார் அப்படி சொல்லிவிட்டு இது பண்ணி போவேன் பட் ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தார் எனக்கு அது புரியவே இல்லை எனக்கு வந்து அதுதான் மனசுக்குள்ள ஒரே குழப்பமாக இருக்கும் இவர் என்ன வேணும்னே பண்ணுறாரா என்ன ஏன்னா என்னோட கிட்டே இப்படி தான் கொண்டு வராரு இப்படி இப்படி கொண்டு வந்து இப்படி கை வைப்பார் அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் வீட்டில் சொல்லிட்டா வேலைக்கு போக வேண்டாம் சொல்லுவாங்க அனுப்புகிறதே பெரிய விஷயம் இது வெளியவும் சொல்ல முடியாது என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையை தனியாக நான் யோசிப்பேன் இதை பற்றி யோசிச்சிட்டே இருப்பேன் ஒரு மனசுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ இப்படி இருக்கிற டைம்தான் நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு ரெண்டே வாரத்தில் இது நடந்துச்சு ஒருத்தர் வந்து ரெகுலராக வந்து காஃபி இந்த பப்ஸ் கொடுக்க வருவார் அவர் வந்து இவ் இவர்கிட்ட அந்த ஓனர் எப்போவுமே வந்து ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஹிந்தியில் பேசுவாங்க ரொம்ப நேரம் பேசுவாங்க அப்புறம் ஒரு தடவை வந்து எங்கள் ஓனர் இல்லாத டைம்லாம் அவர் வந்தார் வந்தப்போ இந்த மாதிரி எங்கள்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி என்னம்மா பண்ணுற அம்மா அப்பா என்ன அப்பா என்ன பண்ணுறாங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு உனக்கு கல்யாணமாக கேள்விப்பட்டேன் ஏன்னா நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு கல்யாணம் ஒரு ஒரு டூ மந்த்ஸில் கல்யாணம் எப்போ என்ன நின்றுடுவே சொல்லிடு கேள்விப்பட்டேன் கல்யாண செலவுக்கெல்லாம் எப்படி வீட்ல எல்லாம் நல்லா பண்ணுவாங்களா தெரியலமா நீ உங்கள் வீட்டு ஃபேமிலி எப்படி சொல்லி தெரியல பட் வந்து உங்கள் ஓனர் இருக்கார் இல்லையா அவர் வந்து ரொம்ப நல்ல டைப் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா மட்டும் அவர் என்னன்னாலுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் சொல்லும் போது தான் எனக்கு அது மறைமுகமாக ஏதோ ஒரு தப்பு அப்படிங்கிறது புரியுது அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல உனக்கு புரியலையா உனக்கு என்ன ஏஜ் ஆச்சு உனக்கு புரியலையா நீ வந்து அவர் என்ன என்ன சொன்னாலும் கேட்டுக்கோ சரியா அப்படி சொல்லிட்டு முட்டு போனார் எனக்கு அப்போவும் எனக்கு இது ஒரு இதை நெருடலாகவே இருந்துச்சு மனசில் அப்போ நான் அந்த அந்த காம்ப்ளெக்ஸில் நான் என்னோடய வேலை செய்கிற ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அங்கே வந்து ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க அவங்க எங்கிட்ட நல்லா பேசுவாங்க அப்போ எனக்கு என்னமோ அவங்கக்கிட்ட சொல்லணும்னு சொல்லி தோணுச்சு இது வீட்டில் சொன்னால் வீட்டில் இது பண்ண மாட்டாங்க இவங்ககிட்ட சொன்னால் நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து இப்படி பேசினாங்க இந்த மாதிரி இப்படி பண்ணார் ஆன்ட்டி என்னன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லும்போது நீ வந்துட்டு அவன் நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி தான்மா இங்கே வேலைக்கு வந்துட்டு நின்றுடுவாங்க நான் உங்கள்கிட்ட உனக்கு நீ சொல்லாமல் நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் அவர் சரியில்லை ஒரு தப்பான ஆள் நீ வந்து இங்கே வேலை செய்யாத வேலையை விட்டு நின்று அப்படின்னு சொன்னாங்க ஸோ எனக்கு இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் அவர் அவர் சொன்னதும் ஒரு தப்பான அர்த்தத்தில் தான் பேசியிருக்கார் மறைமுகமாக இவரே எங்கள்ட தப்பாக தான் வந்து என்னை அந்த ஒரு பேட்டச் டைப்பில் தான் கொண்டு வந்திருக்காருங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு எனக்கு இப்போ வந்து கோபம் அதிகமாகிருச்சு எனக்கு எப்படி சாதாரணமாக இப்போ நிறைய பேர் வந்து வந்து விட்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு கோபம் மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்த வந்து டைப் பண்ணேன் அதே போல் வந்து ஏன்னா முதல் நாள் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா அப்போது இப்போது வந்து அவர் என்கிட்ட வந்து ட்ரையல் மாதிரி நான் வந்து அதுக்கு அலோவ் பண்ணுறேன்னா என்னங்கிறது பார்க்க ட்ரை பண்ணுறாருங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு அதே போல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாகவே வந்து எங்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப நெருக்கமாக வந்து அப்படி டைப் சொல்லிக்கிறோம் எந்திரிச்சு விட்டம் ஒரு அரை அப்படி கண்ணும் பழுக்கிற அளவுக்கு நல்ல ஒரு அடி திருப்பிட்டு எனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே திட்டிட்டு இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத இரு உனக்கு ஒரு மணி நேரத்தில் இருடா நான் வரேன்னு சொல்லிவிட்டு உடனே கிளம்புனேன் கிளம்பி ஏன்னா எனக்கு மேரேஜுக்கு ரெண்டு மாதம் இருக்கிறனால என்னோடய ஹஸ்பண்ட் அவருக்கு ஃபோன் பண்ணேன் அப்போ வந்து செல்ஃபோன் எல்லாம் கிடையாது அவங்க வீட்டில் ஃபோன் இருக்கும் பக்கத்து கடையில் வந்து அவங்கள்ட்ட ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணி உடனே கிளம்பி வாங்க உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னேன் என்ன இன்னைக்கு உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லி சொல்லி அவர் வந்து இந்த மாதிரி சொன்னேன் இந்த மாதிரி இப்படியெல்லாம் எங்கள்கிட்ட தப்பாக பேசுனாங்க இப்படி தப்பா நடக்க ட்ரை பண்ணாங்க அவர் வந்து பயங்கரமாக நல்ல ஒரு அட்டி போட்டு ஷர்ட்டரை இழுத்து சாத்திட்டு என்னோடய ஹஸ்பண்ட் இழு இழுத்து சாத்தினார் ஷர்ட்டர் இழுத்து சாத்திட்டு இந்த மாதிரி வர பொண்ணுங்கிட்டாலும் இந்த மாதிரி இது பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பய ஒரு வார்னிங் கொடுத்துட்டு இது நான் வந்து சாரி சாரி சார் சாரி இது வெளியே சொல்லாதீங்க அப்படி இப்படின்னால சொன்னாள் அப்புறம் அவங்க பக்கத்தில் எல்லாமும் சொல்லிவிட்டு அதோட கிளம்புனது தான் ஸோ இப்படி ஒரு அனுபவமும் எனக்கு அப்போ இருந்துச்சு வேலைக்கு அதனால் எனக்கு வந்து வேலை செட் ஆகாது ஸோ அது அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு மாதம் இன்னும் ஒரு ஸ்கேன் சென்டர் வேலை செஞ்ச டாக்டர் ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டாக பட் அது ரொம்ப நல்ல அனுபவம் எனக்கு நம்மளோட அறிவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு இடம் ஆனால் எனக்கு வந்து ஒரு நான் சேரும் போதே வந்து சும்மா எனக்கு மேரேஜ்குன்னு ஒரு டூ தான் இருக்குது இங்கே மாதிரி ஒரு இடத்துல சேர்ந்து எனக்கு செட் ஆகலை ஜஸ்ட் அங்கே தெரிஞ்சு ஒரு டாக்டர் மூலிமா சேர்ந்தேன் ரொம்ப மரியாதை இருக்கும் இப்போ வரைக்குமே அந்த இடத்துல இன்னும் ஒரு கான்டாக்டில் இருக்கேன் இப்போவுமே குழந்தைகளுக்கு ஸ்கேன் பண்ண போனதுலேருந்து எல்லாமே இப்போது எந்த ஒரு விஷயனாலுமே அந்த அந்த டாக்டர்கிட்ட போகிறது வர்றது ஒரு ஸ்கேன் சென்டர் அது இருக்குது பட் இப்போ ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு இடத்துல இருந்துச்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு இடத்துல இருந்துச்சு எனக்கு ஸோ எனக்கான வேலை செட் ஆகாது பிஸ்னஸ் தான் அப்படிங்கிறது அப்போ தான் முடிவு பண்ணேன் ஓகே ஸோ அப்போவே வந்து வேலை இனிமேல் ஆகாது ஆமாம் சரி நம்மளோட பிஸ்னஸ் தான் நம்மளோட இதில் இருக்கிறது தான் நம்மளுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்தேன் ஸோ இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்கூலிங் காலேஜ் இதை பற்றியெல்லாம் இருந்தீங்க இல்லையா ஸ்கூலில் வந்து பெண்கள் கூட இதே காலேஜ்னு வரும்போது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னா அங்கேயும் நோட்டபுள் பர்சனாக இருந்தீங்களா நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் அனுபவம் இருக்குது இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டபுளாக தான் இருப்போம் அங்கே நீங்கள் சொன்னது எப்படின்னா உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்கன்ற மாதிரி எங்கே எந்த தப்பு நடந்தாலும் இவனால் தான் இருக்குன்னு தான் என்னை பிடிச்சி வெளுன்னு வெளுத்து விட்ருவாங்க இந்த மாதிரி ஒரு நோட்டபுள் பர்சன் தான் ஸோ அப்போ ஸ்கூலிங்கில் எவ்வளோ ஜாலியாக இருந்தீங்க என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தது ட்ராயிங் அப்படின்றது தாண்டி பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது பஞ்சாயத்து பண்ணுறது இந்த எல்லாம் இல்லை பஞ்சாயத்து நிறையா பண்ணுவேன் பண்ணுவீங்களா அப்போவே வந்து என்ன தப்பு நடந்தாலும் எங்கிட்ட தான் வரும் இந்த மாதிரி ஆமாம் அதே மாதிரி ஏதாவது காண போயிடுச்சுன்னா அந்த மாதிரிலாம் அப்போ அப்போ என்னோடய காண பென்சில் காணோம் காணோம் கண்டுபிடிச்சு கொடுங்க யாரு ஆமாம் கண்டுபிடிச்சி கொடுப்பேன் ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிடி பீரியட் எல்லாம் போயிட்டாங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வயிறு வலிக்குது நான் வரல சொல்லிட்டு உட்காந்துட்டு எல்லாத்தோட பேகையும் தரவா செக் பண்ணி யார் எதை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பேன் ஸோ அந்த வேலை எனக்கு அப்போவே கொடுப்பாங்க இன்னொன்று வந்து என்னோட அப்போ விளையாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்கூலில் வந்து ஒரு 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 ரூம் மட்டும் லைப்ரரி மாதிரி இருக்கும் அங்கே வந்து புக்ஸ் வந்து எதாச்சும் ஒன்று வந்து ஒழிச்சு வைக்க சொல்லிடுவேன் லைப்ரரி லைப்ரரியா லைப்ரரி அதாவது லைப்ரரியோட செட்டப்பில் ஒரு ரூம் ஏன்னா அப்போலாம் பெருசாக இருக்காது இல்லைங்களா ஸோ நிறைய புக்ஸ் இருக்கும் நம்ம அதை லைப்ரரியாக நினச்சுக்கணும் அங்கே வந்து எதாச்சும் புக்ஸ் வந்து ஃப்ரீ டைமில் வந்து என்னன்னா ஒழிச்சு வச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒழிச்சு வச்சுட்டு என்கிட்ட வந்து அந்த இந்த அந்த நேம் சொல்லி இந்த புக்கை வந்து கண்டுபிடிக்கணும் அதுதான் விளையாட்டு கரெக்டா கண்டுபிடிப்பேன் அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சோ அவ்வளவு புக்ஸ் இருக்கிற இடத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு புக் வந்து எங்க ரொம்ப நான் எடுக்கிறதே தெரியாத மாதிரிதான் கண்டுபிடிப்பேன் நான் அப்படியெல்லாம் ஒருத்தவங்க வந்து எடுத்தாங்க தேடு நாங்க எடுத்தாங்க தடையுமே இல்லாத மாதிரிதான் அப்பவுமே நான் கண்டுபிடிப்பேன் சின்ன வயசுல என்னோட வந்துருச்சு விளையாட்டுமே அப்படிதான் இருக்கும் அது இப்போ யோசிச்சு பார்க்கும் போது இதெல்லாமே என்னோட இதுல இருந்திருக்கு ஏன்னா சின்ன வயசில் பண்ணதெல்லாம் இப்போ கனெக்ட் ஆகுது இல்லையா ஆமாம் எல்லாமே கனெக்ட் அதே மாதிரி வந்து விளையாட்டு எல்லாேரும் மாதிரி வந்து இந்த புட்ட பிள்ளைங்கனா வந்து அந்த சாரீ கட்டி அந்த சாப்பாடு வச்சு அந்த மாதிரி விளையாட்டுலாம் நான் விளையாண்டதே கிடையாது எனக்கு ஞாபகமே இல்லை எப்போவுமே வந்து நாலு பசங்களோட என் கூட இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸே வந்து பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பேன் எந்த தெருநாய் எங்கே இருந்தாலுமே நாய் எடுத்து வளர்த்துவேன் அந்த நாய்க்கு வந்து கழுத்தில் ஒரு ரிப்பன் கட்டி அப்படி காட்டில் அப்படியே அது பாட்டுக்கு ஓடுற இடத்துல எல்லாம் போய் மோப்பம் பிடிக்கிற மாதிரி படமெல்லாம் பார்த்துட்டு அந்த மோப்பம் பிடிக்கிற மாதிரி அது அது ஒவ்வொரு இடத்துல நின்று நின்று அது மோந்து பார்க்கும் அது ஒரு விளையாட்டு மாதிரி விளையாடுவேன் நான் ஸோ எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு தோட்டம் மாதிரி இருக்கிற இடத்துல தோண்டி ஏதாச்சும் புதைச்சி வச்சுட்டு அது மோப்பம் பிடிச்சி அது கண்டுபிடிக்கிற மாதிரி ஸோ என்ன என்னோடய எல்லாமே சின்ன கட்டி பஸ் ரயில் ஓட்டி அப்படிதான் விளையாட்டு நாய் மோப்பு சக்தியை கண்டுபிடிக்கிறதெல்லாம் அது ஒளிஞ்சு விளையாட்டு இதெல்லாம் தான் பிடிக்கும் ஸோ சின்ன இப்போ வந்து அது கனெக்ட் ஆகுது நான் வந்து அதெல்லாமே என் குழந்தைங்கள்ட்ட சொல்லும் போது இப்படி ஒரு ஃபீல்டு இருக்குது இப்படி வருவேன் அதெல்லாம் தெரியாது ஆனால் சின்ன வயசுலேருந்தே வந்து வித்தியாசமாக எது பண்ணாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் நம்ம வந்து சே யாருமே பண்ண முடியாது இவ பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல தான் இருக்கணும்னு ரொம்ப கான்சியஸாகவே நினைப்பேன் எனக்கு அது பிடிக்கும் எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது தான் பிடிக்கும் பட்டு டிடெக்டிவ்னு ஒரு ஃபீல்டு இருக்குது இதுக்குள்ளே நான் வருவேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட தெரியாது ஒரு கதை படிக்கும் போது கூடி கதையில் வந்து அந்த அதை கண்டுபிடிக்கிற ஒரு கேரக்டரை நான் என்ன நினச்சிப்பேன் நான் தான் வந்து அந்த கேரக்டரை நினச்சி தான் பாதி புக்குக்கு மேலே எனக்கு படிக்கிறதுக்கு பொறுமை இருக்காது படிச்சுட்டு புக்கை மூடி வச்சுட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் நானே மனசில் அடுத்த என்ன நடக்குங்கிறது நான் கதை எழுத ஆரம்பிச்சிடுவேன் இது இது இப்படி நடந்திருக்கும் இங்கே போயிருப்பாங்க இது கடைசியில் இது இவங்க தான் இந்த தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுவேன் கடைசி பக்கத்தை பார்ப்பேன் நான் என்ன நினைச்சினோ அதுதான் முடிவாக இருக்கும் நாவலில் சொல்லு நாவலில் நிறைய ராஜேஷ் குமார் நாவல் படிப்பேன் போ ஸோ விவேக் ரூபலா அந்த கேரக்டர் இருக்கும் அதில் வந்து ரூபலாவாக என்ன நினச்சிப்பேன் நான் விவேகாவும் நினச்சிப்பேன் ரூபலாவும் நினச்சிப்பேன் ஸோ அங்கே எந்த கேரக்டர் வந்து ஒரு மெஜாரிட்டியாக ஒரு இதாக இருக்கு ஸ்பெஷலாக இருக்கும் அந்த கேரக்டராக தான் நான் என்ன நினைப்பேன் எதை பார்த்தாலும் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் ஒரு வித்தியாசமான கேரக்டராக தான் என்ன நினைச்சிருக்கேன் லைஃபும் அப்படி மாறிடுச்சு என்னவா நினைக்கிறோமோ என்ன போல் வாழ்க்கை அப்படிமாங்க இல்லைங்களா அந்த உண்மையிலேயுமே அதுக்கு நான் என்ன உதாரணமாக தான் நினைக்கிறேன் அப்போ அதுவும் ஒரு காரணமா ஏன்னா கிரைம் ராஜேஷ்குமார் அவருடைய நாவல்கள்லாம் வந்து சயின்டிபிக் பேஸ்டு தான் அப்போது அந்த மாதிரி படிக்கிறது அந்த மாதிரி ஆர்வம் அப்படின்றதெல்லாம் புக்ஸ் படித்தனாலே இல்லை உங்களுடைய இயல்பிலேயே இருந்தது அப்படி இயல்பு அப்படிதாங்க எனக்கு வந்து சும்மா இப்போ கூட வந்து வந்து ஃபிலிம் போகிறது அதெல்லாம் வந்து ரொம்ப எல்லா படத்துக்கெல்லாம் போக மாட்டேன் எல்லோரும் அப்படி இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்ருப்பாங்க நான் தூங்கிட்டு இருப்பேன் கேட்டரில் போய் நான் படி தூங்குவேன் அது மார்னிங் ஷோ போனாலும் சரி செகண்ட் ஷோ போனால ஒரு ரெண்டு சீன்லேயே தூக்கம் வந்துடும் அது வேற விஷயம் என் ஆனால் சில கதைகளை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன் ஸோ என்னோட இதே வந்து அந்த மாதிரி சும்மா நார்மலாக எல்லாரும் மாதிரி என்னால் புரியுது இல்லை சயின்டிஃபிக் ஃபிக்ஷனுடைய கிளைமேக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுது ஸ்கூல் டேஸ்ல அப்படின்னா அதெல்லாம் பெரிய விஷயம் தான் ஆமாம் ஏன்னா இப்போ படித்தாலும் எனக்கு புரியாது கிளைமேக்ஸ் என்னன்னு முதலே படிச்சு வச்சுக்கோங்க நம்ம எவ்வளோ இன்வால்வ் ஆகி போகிறோம் என்னவா போய் பார்க்குறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு ஸோ இது கலகலப்பான யாஸ்மின் அப்படின்னா பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் உண்டு இல்லைங்க பாட்டு நல்லா பாடுவேன் பாடுவேன் வேறு மாதிரியெல்லாம் இருக்காது வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வாய்ஸ் ரொம்ப பேசி பேசி போயிருச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா பாடுவேன் ஸோ பாட்டு மிஸ் வந்தாலே வந்து என்னை தான் வந்து அதுவும் பர்டிகுலராக சாமி பாட்டுலாம் ரொம்ப நல்லா பாடுவேன் நான் ஸோ நான் நல்லா இருந்தனாலே என்னமோ தெரில என்னோடய பெரிய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்க்ரிட் அவ்வளோ அழகாக மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது அது வந்து அவ்வளோ நல்லா பண்ணி நிறைய ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கா சான்ஸ்கிரிட் வந்து எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க முஸ்லீம் பொண்ணோட வாய்ஸ்ல வந்து வாயில இருந்து சான்ஸ்கிரிட் வருதா அப்படிங்கிற மாதிரி சாம்بلا ஒரு அழகான ஒரு பிரனன்சியேஷன் இருக்கும் அவங்க கிட்ட நானா தெரியுமா அந்த பாட்டுக்கள்லாம் இப்போ எனக்கு மறந்துருச்சு பா சில வரிகள்லாம் ஐயோ இல்லைங்க கண்டிப்பா தயசிது அப்படி எல்லாம் கேட்றாதீங்க ரெண்டு லைன் டைனஸ் நீங்க சொன்ன மாதிரி சான்ஸ்கிரிட்ல அப்படிங்கும்போது இல்ல எனக்கு இப்போ சுத்தமா ஞாபகம் ஏன்னா வேற ஏதாவது டிவோஷனல் சாங் சும்மா ஒரு ரெண்டு லைன்

பாடம் தெரியாமன்னா பாட தெரியாம நானும் போய் மேடையில் நின்னப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏத்தி விட்டுருவாங்க இந்த மாதிரி பாடு பாடுன்னு போய் நின்னுட்டு அன்பே அன்பேன்னு நான் ரெண்டு லைன் சொன்னேன் கொள்ளாதே நான் இறங்கி இறங்குவேன் என்னோட கிளாஸ்ல நான் பாட்டு பாடி ஃப்ரீ பீரியட் கிடைச்சாலே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யாஸ்மின் பாட்டு பாடு யாஸ்மின் பாட்டு பாடுதான் சொன்னேன் அதுலயும் ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா பாட்டை வந்து என் கூட இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தியெல்லாம் பாடுவேன் நான் அந்த 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 லைன் வந்து என் கூட இருக்கிறாங்க அப்போ எதுல மொட்டையடிச்சாரது உட்காந்து அவங்கள டீஸ் பண்ற மாதிரி பாடுறது டீஸ் பண்ற மாதிரி பாது என் அன்னைக்குமே பாட மாட்டேன் அது வந்து அவங்க மேல இருக்கிற அந்த எப்படி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப இது பண்ற மாதிரி கிரேட் பண்ற மாதிரி அவங்க விட நீங்க பாடி காமிச்சீங்க நீங்க இல்லைங்க எனக்கு அந்த அழகு முகத்தை பத்தி சேர்த்து பாட்டு பாடுறீங்கனால நான் கண்டிப்பா பாடமாட்டேன் அது சோ அந்த மாதிரி அந்த டைமில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நான் வந்து ஒரு டென்த்தில் டென்த் லெவன்த்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திக் பானுபிரியா ஒரு பாட்டு வந்துடும் வரும் தாளாட்டும் பூங்காற்று நானல்லவா நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவான்னு ஒரு வரும் ஸோ அந்த அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா போடுவேன் அப்போ ஸோ அது பாடும் போது என்னோட ஃப்ரெண்டு அவள் பேர் கல்பனா அப்போ அவகிட்ட வந்து நீ கேட்டு பாராட்டு ஓ கல்பனா அப்படின்னு சொல்லி பாடுவேன் ஸோ அந்த மாதிரி சிலதெல்லாம் அந்த மா மா அந்த லைன் எல்லாம் மாற்றி மாற்றி பாடு ரொம்ப நல்லா பாடுவேன் பட்டு டான்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குங்க அப்படியே எப்படி சொல்கிறதுனே தெரில ஆனால் எனக்கு ஒரு கூட வராது தப்பி தவிர என் குழந்தைங்க முன்னாடி சரி ஏதாச்சும் நம்மளும் ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ண மம்மி ப்ளீஸ் மாமி நீ டான்ஸ் மட்டும் ஆடாத ரொம்ப கேவலமாக இருக்குது எங்களுக்கு அது மேலே இருக்கிற இதே ஆசையே போயிரும் போல இருக்குது நீ என்ன வேணாலும் பண்ணாங்க பொறுத்துக்குறோம் டான்ஸ் மட்டும் ஆடாதேன்னு சொல்லுவாங்க ட்ரை பண்ணுவீங்களா வீட்டில் ட்ரை பண்ணுவேன் முன்னாடி மட்டும் இல்லை இப்போவும் ஆமாம் இப்போவுமே ட்ரை ட்ரை பண்ணுவேன் என் குழந்தைங்க முன்னாடி எல்லாமே என் என்னை பற்றினா எல்லா எனக்கு ஒருத்தவங்க முன்னாடி எல்லாமே கம்ஃபர்டபுள் எதை பற்றி கவலை இல்லை அப்படின்னா அது என் குழந்தைங்க முன்னாடி மட்டும்தான் இப்போ அவங்க என்கரேஜ் பண்ணுவேன் ஆடு மம்மி நான் பாத்துக்கிறேன் அப்படின்லாம் இல்லை இல்ல இல்ல அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க நான் கெஞ்சிருக்கேன் அவங்க கிட்ட ஏன்னா அப்படியே எனக்கு ஆப்போசிட் குழந்தைங்க செம்மையாக டான்ஸ் ஆடுவாங்க அதனால வந்து நான் ரொம்ப கெஞ்சிருக்கேன் எனக்கு எப்படியாவது எனக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பு வந்து எனக்கு என்னென்னா எதுனாலும் பர்ஃபெக்டாக தான் என்னை வந்து நான் வெளியே காட்டிக்கணும்னு நினைப்பேன் எனக்கு தெரியாத விஷயமா இருந்தாலும் எனக்கு தெரியாதுங்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது அப்போது எனக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை ஒன்று பார்த்ததுமே செய்கிறீங்களா அது உங்கள் டேலண்ட்டு எனக்கு அது வரலையே என்னை வரலேன்னு விடாதீங்க எனக்கு வர வரைக்கும் எனக்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லிட்டு என் குழந்தைங்கள சொல்லி எனக்கு ஒரு ரெண்டு ஸ்டெப் மட்டும் எங்கே போனாலும் அந்த உமன்ஸ் டே அங்கேலாம் போகும்போது அதெல்லாம் காலேஜில் டான்ஸ்லாம் ஆட சொல்கிறாங்கத்தங்க எனக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஃபெயிலியர் அது ஏன்னா அவங்களும் சொல்லி கொடுத்து பார்த்தாங்க வரவே இல்லை இப்போ வரைக்கும் வந்து எங்கள் அண்ணனோட ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வெட்டிங் ஆனிவர்சரியில் வந்து அண்ணாவை இது பண்ணுற மாதிரி எங்கள் அண்ணன் அந்த பாட்டு பாட்டுருக்கு இல்லையா சிவகார்த்திகேயன் பாட்டு அந்த பாட்டுக்கு வந்து நாங்கள் மூணு சிஸ்டர்ஸ் அக்கா என் தங்கச்சி நான் ஆமாம் அந்த பாட்டுக்கு ஆட சொல்லி ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க ஸ்டேஜ் போனதுமே எனக்கு எல்லாமே மறந்துருச்சு இப்போ வரைக்கும் அந்த வீடியோ பார்த்து பார்த்து எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க ஏன்னா நான் மட்டும் ஒரு சின்ன எல்கேஜி குழந்தை மாதிரி டான்ஸ் ஆடி இருப்பதில் எல் வீடியோ இருக்கா இது வேறையா ஸோ அது வந்து அவ்வளோ ஒன்று ஒரு வாழ்க்கையில் எனக்கு ஒரு வரவே மாட்டேங்குது வராத ஒரு விஷயம்னா டான்ஸ் தான் ஆனால் அதையும் கற்றுப்பேன் குடிசீக்கரம் வந்து கத்துக்கிட்டு நீங்க ரீல்ஸ் போடுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கலாம் ம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க உங்களுடைய அந்த ஜேர்னி ஆரம்பத்தில இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் கல்யாணம் வரைக்கும் நம்ம பேசிருக்கோம் இல்லையா ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் நிறைய பேர் கேட்குறக்கான பா பாசிபிலிட்டிஸ் இருந்துருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி ஆரம்பித்தது இந்த பயணம் இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அந்த குட்டி சின்ன வயசில் நாயெல்லாம் பிடிச்சிட்டு போனது அப்படின்றதெல்லாம் கனெக்ட் ஆகுது அப்படின்றது ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற கூடிய லைஃப் ஸ்டைல் என்னவா இருந்தது எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பேசலாம் கட்டாயமாக ஸோ இதுவும் பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம் நல்லா இருந்தது ரொம்ப நல்லா ஒரு லைஃப் ஜேர்னி அப்படின்றது தேங்க்யூ ஸோ மச் நம்ம கண்டிப்பாக தொடர்ச்சியாக நம்ம பேசலாம் நன்றி நன்றி சன் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் உலகம் எங்கும் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே